आश्वासनाय जगतां पुरुषे परस्मिन्नापन्नरक्षणदशामभिनेतु कामे अन्तर्हितेतरगुणादबलास्वभावात् औदन्वते पयसि मज्जनमभ्यनैषीः। श्री भूस्तुति 14वां पद्यम। भूमि पिराटी கடல்ல மூழ்கினாள், அதாவது ஹிரண்யாக்ஷன்ற ஒரு அசுரன் வந்து பிராட்டியை பலவத்து கொண்டு போய் கடலை கடையில் வச்சுட்டான். எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்து அவளை ரக்ஷணம் பண்ணார். இதுதான் அந்த அவதாரத்தினுடைய ஒரு ரொம்ப ஒரு ஷார்ட் குறிப்பு. சுவாமி வந்து தன்னுடைய கற்பனை திறனை இங்கே காண்பிக்கிறார். எல்லாமே வேஷம் அப்படிங்கிறார். அதாவது எம்பெருமானுக்கு எப்படி எல்லா குணங்களும் உண்டோ அதே மாதிரியே ஸ்ரீ தாயாருக்கும் உண்டு, பெரிய பிராட்டிக்கும் உண்டு, பூதேவிக்கும் உண்டு. அப்படி எல்லா சக்தி ஞானம் இத்தியாதிகள்லாம் இருக்கச்சே, அவளை போய் எப்படி ஒரு அசுரன் வந்து பலவத்தாக கொண்டு போய் வைக்க முடியும்? இவள் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி அவனை தண்டிச்சிருக்கலாம் அப்படின்ற கேள்வி யாராவது கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, எம்பெருமான் லோகத்தில் கஷ்டப்படுறவாள் ரக்ஷணம் பண்ணுறதுல குறியாக இருக்கான். இப்போ அது பிரபலமாக எல்லாருக்கும் போய் சேரணும். அப்படி அவன் இருக்கச்சே தானும் என்ன பண்ணாலும் ஒரு அபல மாதிரி இருந்துட்டு இரண்யாக்ஷனால் கடத்தப்பட்ட மாதிரி இருந்துட்டு அதுக்கு ஒரு நாடகம் ஆடி எம்பெருமானை வந்து ரக்ஷணம் பண்ணி இந்த விருத்தாந்தம் எல்லாருக்கும் போய் சேரச்சு அவளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுறதான். நமக்கு கஷ்டம் வந்தால் எம்பெருமான் காப்பாற்றுவான், எப்படி பூமி பிராட்டியை அன்னைக்கு வராக அவதாரம் எடுத்து காப்பாற்றினானோ அது மாதிரி நமக்கும் நம்மையும் ரட்சிப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தாயாரும் அந்த ஒரு இதில் பங்கெடுத்துட மாதிரி இருக்குதுன்னு ஒரு உத்பிரேட்சை. அபியநைஷீஹி, அபியநைஷீஹின்றது கிரியாபதம். நீ பிராபணேன் தாத்து, நயதி நயத்தகன்னு போகிறது இல்லையா, அதுக்கு ரெண்டு ரூபம் உண்டு. பரஸ்மை பதம் உண்டு, ஆத்மிய பதம் உண்டு. இது பரஸ்மை பதம். அதில் லுங் லகாரஹா, லுங் லகாரஹானா இறந்த காலத்தை காட்டுறது, பாசன்ஸை குறிக்கிறது. லங்கும் காட்டும், லிட்டும் காட்டும், பட் இந்த இடத்துல லுங் பிரயோகம் பண்ணியிருக்கார். அது அனைஷீத், அனைஷ்டாம், அனைஷுஹு, அனைஷீஹின்னு போகும். அதாவது மத்தியம புருஷா, மத்தியம புருஷா ஏகவச்சனம் அனைஷீஹி. அபி அபின்ற உபசர்க்கமானது இந்த நீ தாத்துவோடு சேரச்சே நடித்தல்ன்ற அர்த்தத்தை கொடுக்கறது. அதாவது நயத்தினா கொண்டு செல்கிறான், அபிநயத்தினா நடித்து காண்பிக்கிறான், நடிக்கிறான் அர்த்தம். அப்போ அபியநைஷீஹி அப்படின்னா நடித்தாய், நீ நடித்தாய்னு அர்த்தமாக இருது. அபியநைஷீஹினா நீ நடித்தாய், எதை நடித்தாய்? மஜ்ஜனம் அபியநைஷீஹி. மஜ்ஜனம், மஜ்ஜனம்னா மூழ்குதல், மூழ்குதலை நடித்து காண்பித்தாய் அப்படிங்கிறார். எதில்? பயசி, பயசினா ஜலம், பயசுனா பால் ஜலம் ரெண்டுத்துக்கும் உண்டு. பயச சப்தம் அதான் பாயசம்னு சொல்கிறோம். பாயசம்னாலே பாலினால் செய்யப்பட்டது, அந்த இனிப்புக்கு பேர் பாயசம் பேர். இந்த இடத்துல பயஸ் சப்தத்தினுடைய சப்தமி ஏகச்சரம் தான் பயசி, நீரில் தண்ணீரில் மூழ்குதலை நடித்து காட்டினாய். எப்படிப்பட்ட தண்ணீர்னு கேட்டால் ஔதன்வதே. ஔதன்வதேனா உதன்வத்து, உதன்வத்துன்னு சமுத்திரத்துக்கு பெயர். அது உதன்வத் சம்பந்தமாக இருக்கிறனால ஔதன்வதம்னு அதுக்கு பெயர், அந்த ஜலத்துக்கு, அந்த பயசுக்கு. அப்போ ஔதன்வதேன்றது அந்த பயசிக்கு அப்ஜெக்டிவ். அதாவது கடலினுடைய நீரில், கடல் நீரில் மூழ்கினான்னு தாத்பரியம், சமுத்திரத்தினுடைய நீரில் மூழ்கினா தாத்பரியமாகுது. ஔதன்வதேவும் சப்தமி ஏகவச்சரம் தான். எப்படிப்பட்ட தன்மை அப்படின்னு கேட்டால் அபலா சுபாவாத்து. பொதுவாக அந்த காலத்தில் பெண்களை சொல்லிச்சு அபலைன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அபலா சுபாவாத்து அப்படின்னா அபலையாக இருக்கக்கூடிய தன்மையினால். அப்படின்னா உனக்கு ஏற்கனவே முந்தின பத்தியங்கள்லாம் நிறைய குணங்கள்லாம் ஆரோபித்து சுவாமி சாதிச்சிருக்காரன்னு கேட்டால் அதுக்கு தான் போட்டார் அந்தர்ஹித இதர குணாத்து. அந்தர்ஹித, அந்தர்ஹித அப்படின்னாலே
மறைந்துள்ளன் அர்த்தம். அந்தர்தானம் மாறுதுன்னா மறைந்து மறைந்து போகிறது. அதுவே இப்போ அந்தர்ஹிதான மாறும். அந்தர்ஹிதான மறைந்த. இது இத்தர குணாத்து, இத்தரமா இத்தர குணங்கள்னா அவளுக்கும் ஒரு ஐஸ்வர்யம், அதாவது ஈஸ்வரின்ற ஒரு இது தன்மை இருக்குது. அப்போ அந்த குணங்கள்லாம் மறைச்சுன்ட்டு அவளையாக இருக்கக்கூடிய தன்மையை மட்டும் வெளிப்படுத்தி, ஏன்னா அந்த நாடகம் ஆடுறதுக்கு என்ன இது தேவையோ அந்த குணத்தை வெளிப்படுத்தி, அப்போ அந்தர்ஹித இத்தர குணாத்து அபலா சுபாவாத்து, மிச்ச குணங்கள்லாம் மறைச்சுண்டு அந்த பெண் தன்மை அதுக்கு சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய அந்த அபலைன்ற ஒரு தன்மையை பிரகடனப்படுத்தி கடல் நீரில் மூழ்குதலை நடித்தாயினர். ஏன் நடிக்கணும்னு கேட்டால், பரஸ்மின் புருஷே ஜகதாம் ஆஷ்வாசனாய, பரமபுருஷகன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பரமபுருஷக சப்தமியில் சொல்லிச்சு பரஸ்மின் புருஷே, பரஃபுமான் அப்படின்னு சொல்லிச்சு பரஸ்மின் புருஷே, பரஸ்மின் புருஷே சப்தமியில் போட்டிருக்கார். ஏன்னா அங்கே பின்னாடி அபிநேத்து காமேக்கு இது அன்வயமானும், சதி சப்தமி பிரயோகம், அதாவது எம்பெருமான் பரமபுருஷனான எம்பெருமான் நடிக்க முற்பட்ட பொழுது அல்லது நடிப்பதற்கு ஆசைப்பட்ட பொழுதுன்னு அர்த்தம். அது எதுக்கு நடிக்கணும்னு கேட்டால், ஜகதாம் ஆஷ்வாசனாய, ஜகதாம்ன்றது ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம், உலகங்களை உலகங்களுடைய இல்லை உலகங்களை உலகங்களுடைய ஆஷ்வாசனாய, அந்த உலகத்துக்கு ஒரு தேற்றுதல் வேணும். ஆஷ்வாசனம் பண்ணுறதுன்னா தேற்றுறது, கஷ்டத்தில் இருக்கிறவால தேத்துறதுன்னு சொல்கிறோமோ அதுதான் ஆஷ்வாசனாய சதுர்த்தி விபக்தி. அதற்கு ஆபன்ன ரக்ஷண தசாம், ஆபன்ன ஆபன்னா ஆபன்னக அப்படின்னா ஆபதம் கதகன்னு அர்த்தம், ஆபத்தை அடைந்தவன், ஒரு துயரத்தை அடைந்தவன் ஆபன்னக. ஆபன்ன ரக்ஷண அப்படின்னா அந்த துயரத்தை அடைந்தவால காப்பாத்துறது, தசாம் தசாம்னா அந்த ஒரு அவஸ்தை. அதை அபிநேத்து காமே, அபிநேத்து காமே, அதாவது இந்த காமன்ற ஒரு சப்தத்தை துமன் பிரத்தியாந்தத்தோடு போட்டால் என்ன அர்த்தம்னா அதை செய்வதற்குன்னு அர்த்தம். அகம் கிஞ்சித் வக்து காமோஸ்மி, நான் சிறிது சிலவற்றை சொல்ல ஆசைப்படுகிறேன் அர்த்தமாக இருக்குது. துன்னாமானம் முனிமிக பஜே துவாமகம் ஸ்தோத்து காமகான்னு பாதுகா சாஸ்திரத்தை சுவாமி சாதிச்சிருக்கார். ஸ்தோத்து காமகனா உன்னை துதிப்பதற்கு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அபிநேத்து காமே, அபிநேத்து காமேனா நடிக்க விரும்பிய பொழுது, புருஷே பரஸ்மின், பரஸ்மின் புருஷே அபிநேத்து காமேனா பரமபுருடனான எம்பெருமான் நடித்து காண்பிக்க ஆசைப்பட்ட பொழுது அந்த சமயத்தில் நீயும் அவனுக்கு ஒத்தாசையாக இருந்துட்டு நீ உன்னுடைய அபலை சுபாவத்தை முன்னிட்டு அந்த கடலில் போய் நீயே ஊஞ்சினுட்டேன்னு அழகாக ஒரு கற்பனை தான், ஒரு கற்பனையை சுவாமி இங்கே காண்பிக்கிறார். பரஸ்மின் புருஷே ஜெகதாம் ஆஷ்வாசனாய ஆபன்ன ரக்ஷணதசாம் அபிநேத்து காமே அந்தர்ஹிதேதர குணாத்து அபலா சுபாவாத்து ஔதன்வதே பயசி மஜ்ஜனம் அபியனைஷீஹி. இது அன்வயம். பரஸ்மின் புருஷே ஜகதாம் ஆஷ்வாசனாய, பரஸ்மின் புருஷே அபிநேத்து காமேனு சேர்த்தா தான் அர்த்தம் வரும். பரமபுருஷனான உன்னுடைய நாயகன் நடிக்க விரும்பிய போது எதை, ஆபன்ன ரக்ஷணதசாம், ஆபத்து அடைந்தவர்களை காக்கும் ஒரு நிலைமை, அந்த ஒரு ஸ்திதி, அந்த அவஸ்தையை நடித்து காண்பிக்க முற்பட்ட போது. ஏன் நடிக்கணும்னு கேட்டால், ஜெகதாம் ஆஷ்வாசனாய, ஏன்னா எம்பெருமான் காப்பாற்றுவான் வெறும ரைட்டிங்கில் மட்டும் இருந்தால் வச்சுக்கோம், நமக்கு ஒரு விஸ்வாசம் ஏற்படாது. அப்போ அவன் ஏற்கனவே அந்த நடத்தி காமிச்சிருக்கணும், யாரையாவது காப்பாற்றிருக்கணும். அப்போது இன்னும் அந்த காப்பாற்றி காண்பிக்கும்போது ஜனங்களுக்கு, சாமானிய ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. அப்போ ஜெகதாம் ஆஷ்வாசனாய, உலகத்தை தேத்துறதுக்காக எனக்கு கஷ்டம் வந்தால் எம்பெருமான் காப்பாற்றுவான், எப்படி பூமி பிராட்டியை வதாகாவதாரம் எடுத்து காப்பாற்றினானோ அந்த மாதிரி. அப்போ நீ என்ன பண்ண, அந்தர்ஹித இத்தர குணாத்து, ஏன்னா மற்ற குணங்கள்லாம் காண்பிக்காமல் தனக்கே சுவாபாவிகமாக எம்பெருமானை போலவே குணாதிசயங்கள்லாம் உண்டு, அதெல்லாம் காண்பிக்காமல் மறைச்சுன்ட்டு அபலா சுபாவாத்து, அபலையாக இருக்கக்கூடிய சுபாவத்தை மட்டும் முன்னிட்டு, ஔதன்வதே பயசினா அந்த சமுத்திர ஜலத்தில் மஜ்ஜனம் அபியனைஷீஹி, மூழ்கதலை நீயும் நடித்து காட்டினாய்னு அழகாக ஒரு தன்னுடைய ஒரு கற்பனை திறனை சுவாமி வெளிப்படுத்துகிறார் இந்த 14வது பத்தியத்தில்.